தும்பிக்கை துளை சுருங்கியதால் பாதிக்கப்பட்ட ரிவல்டோ யானைக்கு சிகிச்சை அளித்தது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வனத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் விலங்குகள் நல ஆர்வலர் முருகவேல் தாக்கல் செய்த மனுவில் நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் சரணாலயத்திற்கு வெளிப்பகுதியான மசனக்குடி பகுதியில் உளவி வந்த ரிவல்டோ எனும் 40 வயது மதிக்கத்தக்க ஆண் யானையை வனத்துறையினர் யானைகள் முகாமுக்கு அழைத்துச் செல்ல முயற்சித்தனர். அப்போது வனத்துறையினர் கட்டுப்பாட்டில் இருந்த அந்த யானை தப்பித்து மீண்டும் வாழித்தோப்பு என்னும் பகுதிக்கு திரும்பிவிட்டது. இந்த நிலையில் யானையை பிடிக்க வனத்துறையினருக்கு தடை விதிக்க உத்தரவிட வேண்டும் என கோரியிருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி, நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வனத்துறை தரப்பில் ஆஜரான சிறப்பு அரசு வழக்கறிஞர் விஜய் பிரசாத் யானையின் துதிக்கை துளை சுருங்கிவிட்டதால் அதற்கு சிகிச்சை அளிக்கவே அதை பிடிக்க முயற்சிக்கப்பட்டதாகவும், ஏற்கனவே துளை சுருங்கியுள்ள நிலையில் மயக்க மருந்து செலுத்தினால் மூச்சுத்திணறல் ஏற்படும் எனவே வழி முழுவதும் உணவுகள் வைத்து யானை அழைத்துச் சென்றோம் என்றும், யானைக்கு சிகிச்சை அளிப்பதை தடுக்க தொண்டு நிறுவனங்கள் முயற்சிக்கின்றன என்றும் தெரிவித்தார். மேலும் வனத்துறை ஊழியர்கள் யானையை மீட்டு சிகிச்சை அளிக்க இரவும் பகலும் கடினமாக உழைத்து வருகின்றனர் என்றும், சம்பந்தப்பட்ட யானையின் நிலையை நேரில் கூட பார்க்காமல் விளம்பரத்திற்காக இதுபோன்ற வழக்கு தொடர்ந்துள்ளதாக கூறி யானை தொடர்பான புகைப்பட ஆதாரங்களை தாக்கல் செய்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் யானைக்கு சிகிச்சை வழங்கியது குறித்து தமிழக வனத்துறையினர் 4 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். நம்ம வீட்டுக்கு மனையில் எடுத்துடுறேன்.